எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சூரியன் பத்தி விரிவாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல சூரியன் என்றவர் யாரு? சூரியன் ஆத்மகாரகர். நம்மளுடைய ஆத்மா, சோல், அல்டிமேட் எனர்ஜி சூரியன், அல்டிமேட் பவர் சூரியன். சூரியன் இல்லாத இடங்கள் இருக்காது, சூரியனுடைய ஒளி போகாத இடங்கள் இருக்காது. சூரியன் இல்லாமல் நாம் இல்லை. அவர் நல்லவரு கெட்டவரு அனு பார்க்க மாட்டாரு. அவர் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுவாரு. சூரியன் உறவு காரகத்துவம் பார்த்தீங்கன்னா தந்தை, மாமனார், மூத்த மகன். நம்ம கேரக்டர் வைஸ்ல பார்க்கும்போது நம்மளுடைய பெயர், புகழ், அடையாளம், அங்கீகாரம், ஆளுமத்திறன், சம்பாத்தியம், ஹையர் ஆஃபிஷியல், அரசு, அரசாங்கம், பாஸ், ஆர்டர் போடுறவங்க, ஓவரால் ஹெல்த் சூரியனோட கண்ட்ரோல்குள்ள வந்துடும். சூரியன் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆர்டர் போடுவாரு. ஏன்னா அவர் ராஜான்றதுனால எல்லா கிரகங்களுக்கு சூரியன் தான் ராஜா. சூரியன் அன்றவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு மேனேஜர். கொஞ்சம் டாமினேட்டா இருப்பாங்க. நான் சொல்றது செய்யணும், நான் சொல்றது பண்ணணும்ன்றது அவரோட குணங்கள் இருக்கும். நம்ம ஜாதகத்துல சூரியன் பலகீனமாக இருக்கு அன்றப்போ அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள்ல அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி இந்த 4 நட்சத்திரங்காரகர் சூரியனோட கர்மபதி கொண்டவர்கள். சூரியன் உடைய பவர் இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், சூரிய தோஷமாக இருக்கும் இந்த 4 நட்சத்திரக்காரகருக்கு. அது உங்க ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது லக்னம் நின்ற புள்ளி இந்த 4 நட்சத்திரம் இருந்தால், அல்லது நீங்க எந்த லக்னமாக இருக்கலாம், உங்க லக்னாதிபதி இந்த 4 நட்சத்திரத்துல இருந்தால், அதாவது அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதியில இருந்தால் சூரியனோட பவர் இவங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கும் ஆனா அர்த்தம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரசு, அரசாங்கம், அரசியல், ஹையர் ஆஃபிஷியல் இவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி தந்தை, மாமனார், மூத்த மகன் இவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க 3 பேர்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதாவது இவங்க 3 பேர்ல இருந்து ஒருத்தருக்கிட்டக்கு ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி ஓவரால் ஹெல்த் பார்த்தீங்கன்னா சூரியனோட கண்ட்ரோல்குள்ள வந்துடும். அப்போ சூரியன்ன்றது நம்மளோட ஆத்மா. அப்போ ஆத்மா பலம் குறையும், சடனா நம்மளுக்கு ஒரு பயம்ன்றது தோணும் அடிக்கடிக்கும். அதே மாதிரி இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன ஜாதகருக்கு கொஞ்சம் லைஃப்ல ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா இந்த ஜாதகர் ஆளுமை திறன் கொஞ்சம் டாமினேட்டா அவங்களுடைய குடும்பத்துல காட்டுவாங்க. சிம்மத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன்ன்றதுனால இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துல சேர்ந்தவங்க கொஞ்சம் டாமினேட்டா இருப்பாங்க, அதிகாரம் செய்யறவங்களா இருப்பாங்க, ஆர்டர் போடுறவங்களா இருப்பாங்க, நான் சொல்றதுதான் செய்யணும்ன்றது சில நேரங்கள்லாம் இருக்குவாங்க. அதனால குடும்பத்துல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி லக்னத்துல சூரியன் இருந்தா இவங்களுக்கும் கொஞ்சம் டாமினேட் நேச்சர் இருக்கும். அப்போ அவங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி லக்னத்துல சூரியன் இருந்தால் கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல ஸ்ட்ரகிள் வரும். அப்போ கொஞ்சம் அவங்களோட பிஹேவியர், கேரக்டர் மாத்திக்கணும், இல்லைன்னா பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சூரியன் ஒரு ஜாதகர் வீக்கா, பலகீனமா இருந்தா நமக்கு ஆத்ம பலம் குறையும். நம்மளுடைய பாடியில ரைட் சைடு இருக்கிற எல்லா பார்ட்ஸும் சூரியனோட கண்ட்ரோல்குள்ள இருக்கும். சூரியன் வீக்கா இருக்கும் அன்றப்போ கொஞ்சம் கண் பாதிப்பு வந்துடும், ஸ்பெட்ஸ் போடுவாங்க, அல்லது கண் எரிச்சல், பாடி ஹீட் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சூரியன் பிரச்சனையா இருக்கு அன்றவங்க அவங்களுக்கு சில நேரங்களா ஒத்த தலைவலி, உச்சந்தலைவலி, பின்மண்ட வலி, கழுத்து வலி, முதுகு வலி, ஸ்பைனல் கார்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சிம்ம ராசி, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எந்த லக்னமாக இருக்கலாம், அங்க அந்த லக்னத்துல இருந்து சிம்ம ராசி உங்க லக்னத்துல இருந்து எந்த பாவமாக வருதோ அங்கேயும் சில பிரச்சனைகள் வரும். இந்த அனுஷம் நட்சத்திரக்காரகருக்கு மாமியார் கிட்டக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாமியாருக்கும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரகருக்கும் செட்டே ஆகாது. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த 4 நட்சத்திரக்காரகர், அதாவது அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி இவங்க நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்றது நல்லது. ஆர் அட்லீஸ்ட் சண்டேஸ் நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனாக்கா இவங்களுக்கு தந்தை கிட்ட, மாமனார் கிட்டக்கே, அல்லது மூத்த மகன் கிட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இந்த அனுஷ நட்சத்திரக்காரகருக்கு மாமியார் கிட்டக்கு சில பிரச்சனைகள் வரும். ஸோ சண்டேஸ்ல அட்லீஸ்ட் நீங்க நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 4 நட்சத்திரக்காரகருக்கு தந்தை கிட்ட இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள், மாமனார் கிட்டக்கு பிரச்சனைகள், அல்லது மூத்த மகன் கிட்டக்கு பிரச்சனைகள் இந்த 3 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதாவது பாத்தீங்கன்னா தந்தை ரொம்ப அன்பா, பாசமா இருக்காருன்னா அவரால எதுவும் செய்ய முடியாமலே அந்த நிலைமையில இருப்பாங்க. அது பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க. அது பணமோ வசதியோ அது செய்ய முடியாமலே இருப்பாங்க. அல்லது தந்தை எல்லா வசதி கொடுப்பாரு, எல்லா வசதி செஞ்சு கொடுப்பாரு, ஆனா தந்தையோட இந்த ஜாதகருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அல்லது தந்தை இருக்காமலே இருப்பாங்க, அல்லது தந்தை வெளியூர்ல, வெளிநாட்டுல இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல தான் இருப்பாங்களே தவிர ஒரு கருத்து வேறுபாடு இருந்துட்டே தான் இருக்கும். அது நீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்கங்க. ஒருவேளை தந்தை கிட்ட இருந்து எல்லாம் கிடைச்சது, அன்றப்போ கல்யாணம் ஆகிட்ட அப்புறமா மாமனார் கிட்டேக்கே மாட்டிப்பாங்க. மாமனார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டாமினேட்டா இருப்பாங்க. ஒருவேளை தந்தை மாமனார் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறாங்கன்னா உங்க மூத்த மகன் கிட்டக்கு சில கருத்து வேறுபாடு வரும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். சூரியன் உடைய அருள் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம அரியம் பண்ணணும். சூரியனுக்கு நீர் விட்டு வழிபடணும். மார்னிங் குளிச்சுட்டு ஒரு 6ல இருந்து 7 மணிக்குள்ள நீங்க சூரியன் பார்த்து நம்ம இதை அரியம் பண்ணணும். அதாவது நீர் விட்டு வழிபடணும். அந்த விடுற நேரத்துல, அதாவது தண்ணி விடுற நேரத்துல ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹா, ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹா ஆனா 11 முறை சொல்லிட்டு நீங்க சூரிய பகவானை நீங்க கும்பிட்டுக்கோங்க. ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது ரொம்ப நல்லது. ஆதித்ய ஹிருதயம் கேட்க கேட்க உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 முறை கேட்கறது நல்லது. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இந்த 3 முறை நீங்க கேட்கறது ரொம்ப நல்லது. மார்னிங் வர சூரியனோட ரேஸ் பாருங்க. ஒரு 10 நிமிஷமாவது நீங்க பார்க்கணும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் வஜ்ராசனத்துல நீங்க உக்காரணும். முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். யோகா மெடிடேஷன் கம்பல்சரி பண்ணுங்க. ஏன்னா சூரியன் பிரச்சனை இருக்குன்னா முதுகு தண்டு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், தலை முடி கொட்டும், பாடி ஹீட் ஆகும். அப்போ பாடி டெம்பரேச்சர் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் தொப்புல நீங்க விடுங்க. லைட்டாக மசாஜ் பண்ணுங்க. அது டெய்லி நைட் படுக்கும் போது நீங்க விளக்கெண்ணெய் தொப்புல விட்டுட்டு நீங்க வந்து லைட் மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடி கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு சின்ன சின்ன பரிகாரம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பண்ணோம்னா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கும். நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜில பார்க்கும்போது 3 விதமான பரிகாரங்கள் உண்டு. தர்ம பரிகாரம், தொழில் பரிகாரம், ஆன்மீக பரிகாரம். தர்ம பரிகாரம் அனு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் ஒர்க்ல அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது ஒன்று டீலிங் ஏற்படும். அல்லது நம்ம எங்க வேலை செய்யறோம் அங்க நம்மளுடைய ஹையர் ஆஃபீஸர் கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஹையர் ஆஃபீஸர் ஆர்டர் போட்டுட்டே இருப்பாங்க நம்மள. அப்போ அவங்கக்கிட்டேக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ அவங்களால எந்த ப்ரெஷர் நம்ம தாங்க முடியாது. அப்போ அங்கே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர் கிட்டக்கே பகச்சிக்கூடாது. ஏன்னா நம்ம போன ஜென்மத்தில் கடன் பட்டுட்டோம். அப்போ இந்த ஜென்மத்தில் அங்கே அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பாஸ் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம அதிகாரம் பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற சீட்டில் இருக்கிற அவங்களோட வேலையும் சேர்த்து நம்ம செய்யணும். டாமினேட்டா இருக்கக்கூடாது. நல்லா ஹெல்ப் பண்ணணும். அப்போ சூரியன் தோஷம் குறையும். அப்புறமா இன்னொரு விஷயம், ஈகோவை குறைச்சிக்கணும். ஈகோன்றது இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். நல்ல ஹெல்பிங் நேச்சராக இருந்தாலே சூரியனோட நெகட்டிவ் இம்பாக்ட் குறையும். தான பரிகாரம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வயதான ஆண்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. வயதான ஆண்கள் பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்பெஷலி ஆண்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லது. அப்பாவை நினச்சி அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே சூரியனோட காரகத்துவமுக்கு வருவாங்க. அந்த ஆண்கள் எல்லாம் நீங்க இல்லாதப்பட்டவங்களா பார்த்து வயசானவங்களா பார்த்து நீங்க கொடுக்கறது ஹெல்ப் பண்றது நல்லது. அது ரோட் சைட்ல அல்லது உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ்ல, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல அல்லது உங்ககிட்ட வேலை செய்யறவங்க பெரியவங்களா இருந்தாக்க அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த நேரத்தில் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சாப்பாடு கொடுங்க. லிஃப்ட் கேட்டால் லிஃப்ட் கொடுங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தந்தை அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. மாமனாரை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களால பிரச்சனைகள் வரும், ஆனால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆன்மீக பரிகாரமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு டெய்லி ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. டெய்லி மார்னிங் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை நீங்கள் பார்க்கணும். அர்க்கியம் பண்ணணும். வாட்டர் ஆஃபர் பண்ணுங்க. விடுற தண்ணியில சூரியனை பாருங்க. ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க அல்லது கேளுங்க. அவர்கிட்ட சரணாகதி ஆயிடுங்க. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. பாசிட்டிவா உங்களுக்கு செயல்படுவாரு. சூரியன் நம்ம ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவம் வெளிச்சம் போட்டு காட்டிடுவாரு. கோதுமை தானம் சாப்பாடா செஞ்சு நீங்க தானமாக கொடுங்க. அது சண்டேஸ்ல நீங்க கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க சண்டேஸ்ல. இது உங்களுக்கு சூரியன் தோஷம் குறையும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. முக்கியமா நீங்க சண்டேஸ்ல நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்றது பாருங்க. ஏன்னா சண்டேன்றது சூரியனோட நாள். அந்த நாள்ல நீங்க நான் வெஜிடேரியன் எடுத்துக்கினீங்கன்னா கண்டிப்பா சூரியனோட எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. சண்டேஸ்ல நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்றது பாருங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.